ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூண்டு லேகியம். சில நேரங்களில் நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட சாப்பாடு வந்து அங்கங்கே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி நமக்கு உடம்புல ஏற்படும். அதனால் பின்முதுகில் நல்ல வலி ஏற்படும். கைகள் கூட தூக்க முடியாமல் அதிகமான வலி ஏற்படும். இந்த மாதிரி நேரங்களில் இந்த பூண்டு லேகியம் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இந்த பூண்டு லேகியம் சாப்பிடும்போது பூண்டு களி செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் பூண்டு, தேன் வந்து ஒரு 50 லிருந்து 75 எம்எல் எடுத்திருக்கேன், நயன்தானா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், சுக்கு பொடி. இப்போ நம்ம பூண்டு லேகியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு வாணலியில் இந்த பூண்டை போட்டு நல்லா வறுக்க போகிறோம். நல்லா வறுத்த உடனே இதை நல்லா வறுபட்டுட்டு நமக்கு இந்த தொலியெல்லாம் நல்லா கலந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஆறெடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வறுபட்டுக்கணும். வறுபடும் போது கொஞ்சம் சவுண்டு கேட்கும், டப் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி. அது தொலி கலர்ற சவுண்டு தான், பயப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு. இந்த மாதிரி தொலியெல்லாம் உரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம வந்து மிக்சியில் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன் நான். இந்த அரைச்சி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் தேன் ஊடுறேன். நல்லா சுத்தமான தேன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சுக்கு பொடி போடுறேன். இந்த மாதிரி இந்த லேகியத்தை நம்ம இந்த மாதிரி கிளறி விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கி ஒரு லேகிய பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்மளோட பூண்டு லேகியம் தயாராகிடுச்சு. நாம் இப்போ எப்படி சாப்பிட்லான்னு உங்களுக்கு சாப்பிடும் முறையை சொல்கிறேன். ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு பூண்டு லேகியம் எடுத்துக்கிட்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த சிறு நெல்லிக்காய் அளவு லேகியத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, சூடான தண்ணீர். இந்த லேகியம் சாப்பிட்டு முடித்ததுமே சூடான தண்ணீர் குடிச்சிக்கலாம். நம்ம குடிச்சிட்டு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வாயு பிரச்சனைகளும் நமக்கு நீங்கிவிடும். உங்களுக்கு ரிலீஃபாக, நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டோட, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.